வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் 18வது மக்களவை முதல் கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் இடைக்கால சபாநாயகர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கீடு மற்றும் அக்னிவீர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் புயலை கிளப்ப முடிவு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. வினாத்தாள் கசிவு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். திடீரென தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவு. மருத்துவம் உள்ளிட்ட தொழில்முறை தேர்வு முறையில் பள்ளிக் கல்வியின் முக்கியத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். உயர்கல்வி தேர்வு முறையில் மாநில உரிமைகளை மீண்டும் பெற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. கள்ளக்குறிச்சி மாதவச்சேரியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்த ஜெயமுருகனின் உடல் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை. நிவாரணத் தொகை கேட்டு மனைவி புகார் மனு அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 57 உயர்வு. மேலும் 30 மேற்பட்ட நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் வீட்டில் ரகசியமாக காய்ச்சப்பட்ட கள்ளச்சாராயம் பறிமுதல். சாராயம் காய்ச்சிய நபர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அடிவாரத்தில் மண்ணுக்கடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் காவல்துறையின சோதனையில் தோண்ட தோண்ட கிடைத்த சாராய பாக்கெட்டுகள். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விற்பனை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி சிவக்குமார் சென்னையில் கைது. சாராயத்தில் கலப்பதற்காக மெத்தனால் சப்ளை செய்தது விசாரணையில் அம்பலம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் கமல்ஹாசன். கருணாபுரத்தில் தாய் தந்தை இழந்து தவிக்கும் குழந்தைகளை சந்தித்து ஆறுதல். மது குடிப்பவர்களை குடிக்க வேண்டாம் என சொல்ல முடியாது. அளவோடு குடிப்பதற்கு அறிவுரை வழங்கலாம் என நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. குடிக்காதே ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்ற அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவும். விஷச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரிக்கை. விசச்சாராயம் விட்டவர்களுடன் ஆளும் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதால் முறையான விசாரணை நடக்காது என்றும் குற்றச்சாட்டு. விசச்சாராய சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் இதுவரை கருத்து கூறாதது ஏன்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே இதுவரை கருத்து கூறாதது ஏன் என்றும் சாடல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து கவிஞர் இனியவன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். இனியவனுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 3 பதிலளிக்குமாறு தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ்.
கும்பகோணத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது. மது பாட்டில்களுடன் ஊர்வலமாக வந்து மதுவை கீழே கொட்டி நூதன ஆர்ப்பாட்டம். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 18 பேர் கைது. 3 படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். புதுக்கோட்டை திருவரங்குளத்தில் காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் முக்கணி திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களிப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜூன் 28 தேதி 2 ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு ஏற்பாடு. விழாவில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் புகைப்படம் வழங்கிய பாஸ் விநியோகம் தொடக்கம். மதுரையில் எளிமையாக நடைபெற்ற இயக்குநர் அமீரின் மகள் திருமண விழா. சீமான், வெற்றிமாறன், நடிகர் ஆர்யா உள்ளிட்ட திரையுலகத்தினர் பங்கேற்று வாழ்த்து. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 1 தேதி முதல் தென்மேற்கு பருவமழை 129% அதிகமாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்த கனமழையினால் மக்கள் மகிழ்ச்சி. வட மாநிலங்களில் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்த வெயிலின் தாக்கம் தணிந்தது. பாஜக அரசால் ஒரு தேர்வை கூட நேர்மையான முறையில் நடத்த முடியவில்லை. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். ரஷ்யாவிற்கு ஆள்கடத்தல் செய்யப்பட்ட விவகாரம். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேருக்கு எதிராக ரெட் கார்டர் நோட்டீஸ் பிறப்பித்தது சிபிஐ. டி20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதை நடனமாடி கொண்டாடிய ஆப்கான் வீரர்கள். முகமது நபி தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். அமெரிக்காவின் ராக்வேலி நகரத்தில் பெய்த கனமழையினால் கடும் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ள கழுகு பார்வை காட்சி வெளியீடு.